வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸ் ரெசிபி, கீரை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கசப்பு இருக்கும், அதனால் நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுவோம் வீட்டில். ஸோ இந்த வெந்தயக்கீரையில் நிறைய ரெசிபிஸ் செஞ்சாலும் இதில் நம்ம நார்மலாக வீட்டில் வந்து சமைச்சு வச்ச சாதம், லெஃப்ட் ஓவர் ரைஸாக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு மீதியான சாதத்தில் ஒரு கலவை சாதம் பண்ணலாம். இதில் வந்து ஒரு புளிப்பும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த கசப்பெல்லாம் தெரியாமல் லைட்டாக சட்டிலாக இந்த கசப்பு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரைஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். பொதுவாக இது ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரைஸ் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாதம், வேக வச்ச சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி, அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் இருக்குது, வெங்காயம், வெந்தயக்கீரை, இவ்வளோதாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். வெந்தயக்கீரையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெள்ளை எள், அதுவும் ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஹாஃபாக நல்லா நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு வறுத்துக்கலாம், நல்ல மணம் வரட்டும். வந்ததுக்கப்புறமா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காயும் போட்டு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பைஸ் பவுடர் தான் உங்களுக்கு இந்த ரைஸுக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். இந்த மல்லியெல்லாம் போட்டிருக்கறனால பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சாதம் தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு முந்திரியும் போட்டிருக்கேன். முந்திரி உங்களுக்கு ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை நல்லா பொடியை நறுக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வணங்க விடுங்க, ஒன்று ஒட்டிக்கும். நல்லா பிரித்து விடுங்க. பிரித்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தையும் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரெண்டாவது ஆட் பண்ணுற காரணம் கொஞ்சம் வெங்காயம் க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக அந்த வெங்காயத்தை அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வேக வச்ச சாதத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. வெந்தயக்கீரையோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடல் புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அல்சர் இருந்ததுன்னா வெந்தயக்கீரை சாதம் நல்லா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் கொடுக்குற தாய்மார்கள் மில்க் செக்ரீஷனுக்கு இந்த வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, இந்த வறுத்து அரைச்ச பொடியையும் நான் ஃபைனலாக இந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதோட மணம் கசப்பு தெரியவே தெரியாது உங்களுக்கு. அதனால் இது வந்து டயபெட்டிக் பீப்புள் சாப்பிட்லாம். ஹார்ட்டுக்கு கூட இந்த வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஆயில் கம்மியாக விட்டு அதை டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோ இல்லை கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த சாதத்தை தாராளமாக சாப்பிட்லாம். ஃபைனலாக நான் ஒரு ஹாஃப் லைமோட ஜூஸ் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த புளிப்புக்காக. ஸோ லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும், கசப்பு சுத்தமாக இருக்காது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பிள்ளைங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க, இல்லை ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்கள் கூட லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹெல்த்தியான இந்த வெந்தயக்கீரை சாதத்தை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.